ஆப்பிள் ஃப்ரிட்டர்ஸ் ஆப்பிள் பஜ்ஜி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஆப்பிளை தோல் சீவிட்டு நம்ம பொடி பொடியாக ஃபஸ்ட்டு நறுக்கிக்கலாம். அடுத்து ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிளை இது கூட சேர்த்திக்கோங்க. கூடவே நம்மளுக்கு ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆப்பிள் கூட சேர்த்திக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் பொடி ரெடிமேடாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காயை தட்டி பொடி செஞ்சு அதை கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை ஒரு 2 to 3 நிமிஷம் வதக்குங்க. இந்த ஆப்பிள் ரொம்ப குக் ஆகணும் அப்படின்னலாம் இல்லை, சீக்கிரமாக சாஃப்ட் ஆயிரும். ஒரு 2 to 3 நிமிஷம் நீங்கள் வதக்குனீங்கனாலே போதும். இப்போ நம்ம தயார் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ஒரு எக்கு உடச்சி ஊற்றிக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். அப்புறம் தண்ணி அதையும் விட்டுட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ இந்த கலக்கி வச்சிருக்க பவுலில் 1 கப் மைதா மாவு சேர்த்திக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். நம்ம குக் பண்ணி வச்சிருக்க ஆப்பிளையும் இப்போ இதில் சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் நீங்கள் தண்ணி சேர்த்தி கலந்துக்கோங்க. மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப்பால் ஸ்கூப் பண்ணி ஆயிலில் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு ஐஸ்கிரீம் ஸ்கூப்பில் ஸ்கூப் பண்ணி ஆயிலில் போட்டிங்க அப்படின்னா ஷேப் நல்லா வரும். ஆயில் வந்து ரொம்ப சூடாக இல்லாமல் மிதமான சூட்லேயே பொறிங்க. ஒரு 2 to 3 நிமிஷம் இந்த பஜ்ஜியை நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம். அப்பப்போ ஒரு ஃபோர்க் வச்சு இந்த பஜ்ஜியை திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ எல்லா பக்கமும் நல்லா குக் ஆகும். பஜ்ஜி நல்லா வெந்துச்சு. இதை ஆயிலிருந்து எடுத்துடலாம்.
இது சர்வ் பண்ணும்போது இதுக்கு மேலே பொடிச்ச சர்க்கரையை நீங்கள் தூவி சர்வ் பண்ணலாம். நம்மளுக்கு ஆப்பிள் பஜ்ஜி தயார்.